நண்பர்களுக்கு வணக்கம். இந்த தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு இளைஞர்கள் ஒன்றிணைந்து ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் சீமை கருவேல் காடுகளுக்கு மத்தியிலே நிலத்தை வாங்கி இந்த வறண்ட மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் இது போன்ற மாவட்டங்களில் நீரை உண்டாக்க வேண்டும் என்ற முகமாகவும், நீரை மிக வளமான ஒரு விளைநிலத்தை உருவாக்க வேண்டும், வளமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதன் மூலமாக, அழியாத நீரை உருவாக்கி நிரூபிப்பதன் மூலமாக, விளைச்சலை உருவாக்கி நிரூபிப்பதன் மூலமாக இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாகவும், தமிழ்நாட்டுக்கே, ஒன்றிணைந்த இந்தியாவுக்கே, உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக நீரை உருவாக்கி நிலைப்படுத்த வேண்டும் என்று விரும்பி, நீரற்ற பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த தென் மாவட்டங்களாகிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலே ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுத்து இங்கே நீரை உருவாக்குகின்ற விதமாக சென்ற ஆண்டு வரப்புகளை உயர்த்தி நெல்லை விதைத்து ஒரு 42 மூட்டை மழை நீரை நிறுத்தி அதிலே நெல்லை நாம் அறுவடை செய்தோம். அதை காணொளியாக பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக இந்த வரப்புகளில் உள்ள பயிர்கள் சென்ற ஆண்டு நட்டது, நீரே பாய்ச்சலை, ஒரே ஒரு தண்ணி மட்டும் கோடையில் கொடுத்தோம். தொடர்ந்து இந்த பயிர் வாழை வந்துக்கிட்டே இருக்கு பார்க்குறீங்க. இதன் மூலம் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பல முறை சொன்னது தான், மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கலாம். சூரியனும் நீரை உறிஞ்சும், வெப்பமடைந்த காற்று நீரை உறிஞ்சும், பூமியும் நீரை உறிஞ்சும். சூரியன் உறிஞ்சிற நீர்னாலேயோ, காற்று உறிஞ்சிற நீர்னாலேயோ பூமியில் இருக்கிற உயிர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. பூமி உறிஞ்சின நீரை கொண்டு தான் பூமி தோன்றிய நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம பூமியில் ஓட்டை போட்டு தண்ணி குடிச்சிட்ருக்கோம். மழை பெஞ்சு தண்ணி குடிக்கிறதில்ல. பூமியில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் செழிப்பாக வாழுது. அந்த அடிப்படையில் காற்று உறிஞ்சிக்கிற நீரை விட, சூரியன் உறிஞ்சிக்கிற நீரை விட, இவைகளை எல்லாம் தடுத்து அல்லது இவைகளை விட மிக அதிகமாக நீரை உறிஞ்ச செய்கின்ற தொழில்நுட்பம் நம்ம கையில் இருந்ததுன்னா, நம்ம வந்து பூமியில் உயிர்களை நிலைநிறுத்திட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தண்ணீர் இல்லாமல் விதை முளைக்கிறதே இல்லை. அப்படியே முளைச்சாலும் அடுத்து வரும் எதிர்காலத்தில் கோடையிலேயோ பூமியிலேயோ அதிகமான வெயில் தாக்கம் இருந்தால், கோடையில் அல்லது பூமியில் ஈரலைன்னா அந்த விதைகள்லாம் செத்துரும், செடி வாடி போகுது. அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுதான் மழைக்காலத்தில் பொழிகின்ற நீரை கோடை காலத்தில் சூரியன் உறிஞ்ச முடியாத வகையில், காற்று உறிஞ்ச முடியாத வகையில் பூமியில் நிறுத்தி அந்த தாவரங்கள் பயன்படுத்துறது மாதிரியாக நீரை எப்படி சேமிக்கணுங்கிற தொழில்நுட்பம். அதுதான் இந்த வரப்புகளை உயர்த்தி, வரப்புகளை சரிவு அமைச்சு, அந்த பயிரை வரப்புகளுக்கு மத்தியில் எப்படி வைக்கணும், எவ்வளவு ஆழத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த பயிர் வந்திருக்குது. இது வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. பயிரிடும் முறைகளில் நீரே இல்லாத இடத்துல கூட அது பார்க்கத்தாலே தெரியும், கண்ணு கட்டின வரைக்கும் வெறும் சீமை கருவேல் தான். இதை சுற்றிடும் சீமை கருவேலுக்கு மத்தியில் தான் இந்த பயிர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இதை நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதனால் நண்பர்கள் யாரும் விரும்பினா, இளைஞர்கள் விரும்பினா இந்த மாதிரி விளைநிலங்களை தேர்ந்தெடுத்து அங்கே எப்படி பயிர் வகை வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக, ஒரு முதன்மை கல்வி கூடமாக, வெற்றிகரமான விளைபொருளை விளைநிலத்தை உருவாக்குகின்ற கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற, செய்முறை கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற கல்விக்கூடமாக இந்த ராமநாதபுரம் கூட்டுப்பண்ணை இருக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். மிக கொஞ்சமாக வைத்த வாழை, அந்த வாழை கூட நிறைய இடங்களில் வாழை வந்து அழிஞ்சு போயிருக்குது. ஒருவேளை இந்த மழை, இப்போது பெய்த மழையில் இது ஒருவேளை வேரில் கிழங்கில் உயிர் இருந்து வரலாம், வரக்கூடும், வராமலும் போகலாம். ஆனால் தென்னையெல்லாம் முழுசாக உயிர் வந்திருக்குது. தென்னை வந்து வாடவே இல்லை. நெடுக்கிலும் பார்த்திங்கன்னா தெரியும், தென்னை ஒன்று கூட வாடவே இல்லை, சாகவும் இல்லை. சரிங்களா, அதே போல் இந்த காய்ந்து போய் நின்ற அந்த வாழை, இப்போ வாழையெல்லாம் காஞ்சி போயிருந்தது, நாங்கள் செத்துருச்சுன்னு தான் நம்பணும்.
இந்த மழைக்கு பிறகு அதை குறுத்து வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா, இந்த மழைக்கு பிறகு மீண்டும் அந்த கிழங்கில் உயிர் இருந்து இதை வர்றதை நம்ம பார்க்குறோம். இன்னும் வரலாம், அது மாதிரி இன்னும் நிறைய வரும் அப்படின்னு நம்புகிறோம். தென்னை யானை தாக்கு பிடிச்சிருச்சு. அப்போது இந்த முதல் ஆண்டு ரொம்ப சின்னதாக அந்த குறுத்து மட்டுமே, அதாவது ரொம்ப குறுத்து மட்டுமே இதை விளையிட்டு மூக்கு மட்டுமே இருக்கிற நிலமையில் வச்ச தன்னம்பில் தான் இதெல்லாம். அதுவே இது தாக்கு பிடிச்சிருச்சுன்னா இன்னும் எதிர்வரும் ஆண்டுகளில் நிச்சயமாக இது ஒரு தென்னந்தோப்பாக உரு மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. தொடர்ந்து இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நிச்சயமாக ஆர்வமுள்ள இளைஞர்கள், வேளாண்மை செய்ய விரும்புகின்ற இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து பார்வையிடணும். அப்போ தான் அவங்களுக்கு உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது புரியும். நிறைய இடங்களில், சில இடங்களில் வாழை செத்துருந்தாலும் நிறைய வாழை வந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. சரிங்களா, இதை புரிஞ்சுக்கணும். இது போலவே நிறைய மாதிரி பண்ணைகள் உருவாகணும். அப்போ தான் தமிழ்நாட்டினுடைய நீர் ஆதாரத்தை நம்ம உருவாக்க முடியும், பெருக்க முடியும். அப்போது நம்ம அந்நிய மாநிலத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீரில் வந்து தமிழ்நாடு வந்து தண்ணீரை அடைஞ்சிரும். இது கூட பாருங்கள், இந்த வாழை கூட காஞ்சி கிடந்த வாழை கூட இதை பாருங்கள் உயிர் வந்திருக்குது, துளிர் வந்திருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள் துளிர் வந்திருக்குது, இந்த வருது இப்போ துளிர்க்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த தண்ணிக்கு பிறகு துளிர் வருது, துளிர்த்துறோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நிறைய வாழைகள் செழிப்பாகவே வந்திருக்குது. இந்த சின்ன கன்றாக இருக்கும்போதே இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்கும் திறனோடு கிளம்பி வந்துருச்சுங்கும்போது, தாக்கு பிடிச்சி திறனோடு இருந்து மெதுவாக உயிரை வச்சுக்கிட்டு தப்பிச்சு வெளியில் வந்துட்டுங்கும்போது இனி எதிர்வரும் ஆண்டுகளில் இது மரம் ஆயிரும். சரிங்களா, இனிமேல் இது நிரந்தரமான வாழை தோட்டமாக மாறிடும். ஏன்னா அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டுலாம் இது வந்து நல்லா பாதுகாப்பாக தன்னுடைய தங்குமிடத்தை நிலைப்படுத்திடும். இன்னும் மேலும் மேலும் மண்ணில் ஈரமும் தங்கிடும். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆண்டு முழுவதும் பொழிகின்ற மழை இல்லை. கொஞ்சம் நான் மழை பொழிஞ்சாலும், ஒரு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும், ஒரு மணி நேரம் மழை பெஞ்சாலும், ஒரு நிமிடம் பெய்தால் கூட அந்த ஈரத்தை காற்றை விட சூரியனை விட பூமிக்கு உறிஞ்சுகின்ற ஆற்றலை அதிகப்படுத்தி பூமியை உறிஞ்ச செய்ய வைக்கிற தொழில்நுட்பம் தான் வேளாண்மையினோட அடிப்படை. அதுதான் மிகப்பெரும் அளவில் நீரை உருவாக்குவதற்கும் மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்குமான அடிப்படை வரப்பு உயர்த்திய வயல்கள். சரியா, இப்போ பாருங்கள் மண்ணில் புதைஞ்சிருந்து கூட மண் உள்ளேருந்து துளிர் விட்டு வெளியில் வருது பாருங்கள். இந்த தென்னை மண்ணில் புதஞ்சி இருக்குது, இருந்தாலும் கூட அந்த மண்ணிலேருந்து துளிரை நீட்டிட்டு வெளியில் வருது. சரியா, இந்த வாழையெல்லாம் நல்லா தாக்கு பிடிச்சி வந்துருச்சு. வச்ச கண்ணு தான் கோடையில் தண்ணீரை, நம்ம ஒரே ஒரு தண்ணீர் தான் பாய்ச்சணும், இருந்தாலுமே கூட தாக்கு பிடிச்சி வந்திருக்குது. இது ஒரு அற்புதமான பதிவு இது. சரியா, விரும்புகிற நண்பர்கள் இதை வந்து பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.